உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹீரா மிதோன் நடிகர் சூர்யா அண்ட் விஜய பத்தி பேசி நிறைய சர்ச்சையை கிளப்பிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சூர்யா அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க மீரா மிதோனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோட தம்பி தங்கைகளோட நேரமும் சக்தியும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்பட நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாரதிராஜ் அவர்கள் கூட மீரா மிதோனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு அறிக்கையும் நேற்று வெளியிட்டிருந்தாரு. இப்போ சூர்யா அவர்கள் போட்டிருக்க இந்த ட்வீட்டுக்கு மீரா மிதோன் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதிராஜா அண்ட் சூர்யா சாரை பத்தி பேசி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீரா மிதோன் இந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூர்யா சார் கிட்ட நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே தான் சொல்றீங்க, பட் என்ன ஃபேக்ட்னா உங்க ஃபேன்ஸ் யாருமே உங்க வேர்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா சாரை உங்களோட ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜயோட வைஃப் பத்தி பேசினப்ப எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டீங்க. இதே கோவம் தான் எனக்கும் இருந்திருக்கும் என்னை பற்றியும் என்னோட ஃபேமிலி பற்றி பேசும்போது. அந்த வலி எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். உடனே வந்து பாரதி ராஜாலேருந்து மனோபாலா வரைக்கும் எல்லாரும் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட போகணும், நடிகர் சங்கம் கிட்ட வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. மோஸ்ட் வெல்கம். எல்லாரும் ஒன்று கூடுங்க, கண்டனம் தெரிவிங்க, ஆக்ஷன்ஸ் எடுங்க. பட் அதே சமயத்தில் நான் வச்சிருக்க எல்லா அலிகேஷன்ஸ் பற்றியும் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், நடிகர் சங்கம் ஆகட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பீங்களா? நான் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு என்கொயரி கமிஷன் செட் பண்ணுங்கள். ஏன் என்னை வந்து எல்லா படத்துலேருந்து நீக்கினாங்க, ரீப்ளேஸ் பண்ணாங்க, என் சீன்ஸ் எல்லாம் வந்து தூக்குனாங்கன்னு ஒரு என்கொயரி கமிஷன் வைங்க. இதே ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கத்தில் நான் வந்து பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுஷாந்த் இறந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன படம்லாம் கமிட் ஆனாரு, ரீப்ளேஸ் ஆனாரு, சீன்ஸ் எடிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி படத்துலேருந்து நீக்கிறது, சீன்ஸ் வந்து எடிட் பண்ணுறது ப்ரொடியூசரோட உரிமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் அங்கே வந்து இதை பற்றின எல்லா இன்வெஸ்டிகேஷனும் வந்து சுஷாந்த் கேஸில் நடக்குது? நான் மறுபடியும் சொல்கிறேன், மோஸ்ட் வெல்கம், எல்லாரும் ஒன்று சேருங்க, எனக்கு எதிராக கண்டனம் தெரிவிங்க, ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், எல்லாரும் ஒன்று கூடுங்க, ஆக்ஷன்ஸ் எடுங்க. பட் அதே சமயத்தில் நான் முன் வச்சிருக்க அலிகேஷன்ஸையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கலன்னா ஆப்வியஸாக இட்ஸ் ப்ரூவன் தட் கோலிவுட் வந்து இந்த 4 ஃபேமிலி கிட்ட தான் இருக்குன்னு வந்து இட்ஸ் ப்ரூவன். நான் நேற்று வந்து என்னோட ஒரு வெப்சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். பாரதி ராஜா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வருஷம் தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு 50 வருஷம் எல்லா நடிகர் நடிகைகளும் வந்து என்ன புர்கா போட்டு நடிச்சிட்டு இருக்காங்களா? ஒரு நடிகைனா எந்த பரிமாணத்தில் வேணாலும் நடிக்கணும். ஐ திங்க் அதுதான் ஒரு நல்ல நடிகை. ஏன் உங்கள் ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி புர்கா போட்டா நடிச்சிருக்காங்க? நீங்கள் எனக்கு அந்த கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா என்ன? இந்த மாதிரிலாம் அவங்க பேசும்போது நான் அவங்கள பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.